ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான அண்ட் மிஸ்டீரியஸான அனிமே ஹெவன் அஃபிஷியல்ஸ் பிளஸிங்கோட ஸ்பெஷல் எபிசோட பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸ் அண்ட் மாங்கா சீரீஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோ ஷீலியன் அண்ட் ஹுவாஷங், அதாவது சன்லங் அப்படின்ற பேர்ல இருந்த அந்த ஆள் தான் இப்போ ஹுவாஷங் அப்படின்ற நேம்ல இருக்காங்க. ரெண்டு பேரும் சேம் ஆள் தான், சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஷி ஷ்ரைன்ல இருக்காங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்காக குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குக் பண்ணும்போது ஒரு சில கான்வர்சேஷன்ஸும் போய்கிட்டு இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கான்வர்சேஷன் தான், சன்லங் நீ எப்படி அந்த யூஜன் மவுண்டனுக்கு வந்த, இது ஏதாச்சும் அன்பார்ச்சுனேட்டா நடந்த விஷயமா இல்ல நீ வேணுமே தான் அங்க வந்தியா, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லி கேக்கும் போதுதான் நம்ம ஹுவாஷங் சொல்றான். இவன் ரெண்டு ஆன்சர் வச்சிருக்கான். அது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் போர்டா இருக்கேன், அண்ட் செகண்ட் எனக்கு உன்ன பாக்கணும் போல இருந்துச்சு, அதனாலதான். சோ எதை நீ சூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்கும் போதுதான் நம்ம ஹீரோ சொல்றான், மேக்சிமம் அது ஃபர்ஸ்ட் ரீசனா தான் இருக்கும், உனக்கு எப்படி என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹுவாஷங் ஒரு கேள்வி கேக்குறான், சரி நீ எப்படி நான் நிஜமான ஹுவாஷங் அப்படின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேக்கும் போதுதான் இவன் சொல்றான், இல்ல உன்னோட அப்பியரன்ஸே உன்னை காட்டி கொடுத்துருச்சு, என்ன பொறுத்த வரைக்கும் ஹுவாஷங் ஒரு அட்லீஸ்ட் டெவஸ்டேஷன் ரேங்கிங்லயாச்சும் இருக்கணும், அண்ட் ஹீ இஸ் ஃபியர்லெஸ், எப்பவுமே அவங்க ரெட் கலர் தான் போட்டுட்டு இருப்பாங்க. சோ இத வச்சு பாக்கும்போது நீ தான் ஹுவாஷங்கா இருக்க நிறையவே வாய்ப்பு இருந்துச்சு, சோ என்னோட கெஸ் கரெக்டாவும் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இவன் ஒரு ஜார் ஒண்ணு வச்சிருந்தாள், அந்த ஜார் வந்துட்டு ரோல் ஆயிட்டே இருந்துச்சுங்க. என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஷ்ரைன்ல இருந்து வெளியில போனதும் அது ஓபன் ஆயிடுது. ஓபன் ஆகி பார்த்தா அது பேன்யூ தாங்க. அவ அந்த ஜார்க்குள்ள இருந்து வெளியில வந்ததும் பேஷுக்கு என்ன நடக்கும்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இவன் சொல்றான், மேக்சிமம் அவனோட தப்புக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. இதை கேட்டதுமே பேன்யூ சொல்றா, என் லைஃப் எப்படி இப்படி மாறுச்சனே எனக்கு தெரியல, ஒரு நாள் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க உன்னோட வாழ்க்கையில என்ன கோல் இருக்கு அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரியலன்னு நான் சிம்பிளா சொல்லிட்டேன், அப்பதான் நீங்க உங்களோட கோலை சொன்னீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்ட் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து என்னோட கோலுமே ஐ வாண்ட் டு சேவ் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க நான் எந்த நிலைமையில நிக்கிறேன்ட்டு இந்த வேர்ட் இவ சொல்லிட்டு இருக்க அதே சமயத்துல ஷீலியனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுதுங்க. ஐயோ இவ்வளவு லேமான பதிலியா நான் சொல்லியிருக்கேன், அண்ட் இப்படி ஒரு பதிலியா நீ இத்தனை வருஷமா யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அந்த ஜாரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஜாரை க்ளோஸ் பண்ணாலும் அவளால பேச முடியும். ஏன் இவ இவ்வளவு பிளஸ்டர் ஆகுறானா, ஏன்னா இப்போ பக்கத்துல ஹுவாஷங்கோ வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் பேன்யூ வாய வச்சுட்டு சும்மா இல்ல. அவ என்ன சொல்றானா, இந்த பாஸ்ட் 200 வருஷமா நான் என் வாழ்க்கையில என்ன பண்ணதே எனக்கு தெரியல, எல்லாமே கரெக்டா தப்பா எதுவுமே தெரியாம என் இஷ்டத்துக்கு நான் பண்ணிட்டேன். பேன்யூ கிங்டத்துல இருக்க ஜெனரல் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு, அண்ட் அதே மாதிரிதான் பேஷுவும் என் மேல பாசம் வச்சிருந்தான். ரெண்டு கிங்டம்ல எதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னே எனக்கு தெரியல, பேன்யூ கிங்டத்துல என்னோட சோல்ஜர்ஸ் என்ன மலை போல நம்பினாங்க, அட் தி சேம் டைம் பேஷுவும் என்ன ரொம்ப நம்பினா, ஏன்னா அவன் தான் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட், அண்ட் அவனோட லைஃபையும் நான் வந்துட்டு கேள்விக்குறியாக்க விரும்பல, கடைசியா அந்த கேட்ட ஓபன் பண்ணணும்ன்றது என்னோட ஒரே சாய்ஸ் தான், ஆனா அந்த ஒரு சாய்ஸால என்னோட கிங்டம்ல இருக்க மொத்த பேரும் இறந்தும் போயிட்டாங்க, அதுல நானுமே ஒரு பலிகாடாயிட்டேன். உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன், நான் எந்த இடத்துல தப்பு பண்ணனு உங்களுக்கு தெரியுதா, நான் எந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கும் போதுதான் இவன் சொல்றான், இங்க பாரு எனக்குமே அது தெரியல, இந்த 200 வருஷமா நானுமே என்ன அந்த கேள்விதான் நான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கே தெரியல நான் எதுக்கு இந்த வேர்ல்ட சேவ் பண்ணணும்னு நினைச்சேன், இப்ப வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பிரச்சனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேன்யூ ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி இவன் திருப்பி ஷ்ரைன் குள்ளேயே போறாங்க. போற சமயத்துல ஆல்ரெடி இந்த சாப்பாடு வீணாயிடுது. அந்த சமயத்துல ஹுவாஷங் சொல்ற, இல்ல இல்ல எனக்கு இப்ப பசிக்கல, சோ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க போயிடுறாங்க. ஆனா இப்போ இவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டு தாங்க இருக்கு. பக்கத்திலேயே நம்மளோட ஷீலியனும் படுத்துக்கிட்டு அவன் என்ன கேக்குறானா, பேஷுவோட அவதார் ரொம்பவே வீக்கரா இருந்துச்சு, ஆனா நீ எப்படி ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போதுதான், ஏன்னா பேஷு வந்துட்டு அதுல வேஷம் போட்டிருந்தான், ஆனா இப்ப நான் உன் முன்னாடி இருக்கிறது இது என்னோட ரியல் செல்ஃப் தான், சோ அதனாலதான் நான் பவர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அடுத்த செகண்டே என்னது இது ரியல் தானா அப்படின்னு சொல்லி அவனோட ஃபேஸ இவன் ரொம்ப கிட்ட கொண்டு வர, ஐயோ ஓகே நீ இந்த ஃபேஸே ரொம்ப நல்லாதான் இருக்கு, எனக்கு இதுவே புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் உன்னோட ஒரிஜினல் செல்ஃப என்கிட்ட காமிக்கலாம்ல, உன்னோட ஒரிஜினல் முகத்தை நான் பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இந்த க்வெஸ்சனை இவனே கேட்டுட்டு அப்ப என்ன சொல்றான், ஓகே ஓகே இந்த மாதிரியான சுப்ரீம் கோஸ்ட் எல்லாம் அவங்களோட ட்ரூ செல்ஃப காமிக்க மாட்டாங்க மேக்சிமம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி டாபிக மாத்துவோம் அப்படின்னு சொல்லி ஷீலியன் இப்ப என்ன கேக்குறான்னா, கிரீன் லேண்டர்னு ஒரு பே இருந்துச்சு அது நீ பாத்திருக்கியான்னு சொல்லி கேக்கும் போது, நான் பாத்திருக்கேன் அதை நான் அழிக்கிறதுக்கு முன்னாடி, அண்ட்
உனக்கு தெரியும்ல அந்த கிரிம்சன் ரெயின் சாட் ஃபிளவர்னு எனக்கு ஒரு பேரு இருக்குன்னு, அது இவனை அழிக்கும் போதுதான் எனக்கு அந்த பேரே கிடைச்சது, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஷீலியன் சொல்றான், சரி இங்க நடந்த விஷயத்துல நீ அங்க போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டாமா, அது மட்டும் இல்லாம எங்களோட ஹெவன் ரெல்ம்ல நாங்க நிறைய நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், ஆனா உனக்கு அப்படி இல்ல போலயே ரொம்ப ஜாலிதான் அப்படின்னு சொல்றான். இவனும் இங்க பாரு கோஸ்ட் ரெல்மோட தலைவனே நான் தான், சோ நான் போய் யாருக்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, அண்ட் அப்படியே நான் ரிப்போர்ட் பண்ணலனாலும் என்ன கேக்குறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹுவாஷிங் சொல்றான், ஏய் எனக்கு உன்னோட அந்த வாக்கியம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஐ வாண்ட் டு சேவ் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றேன். ஏய் எனக்கு அலாய்க்காத தயவு செய்து, ஏன் தான் அந்த வார்த்தை நான் சொன்னே எனக்கு தெரியல, நான் ரொம்ப முட்டாளா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஹுவாஷிங் சொல்றான், இங்க பாரு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய சொல்றதுக்கு நிறைய தைரியம் தேவை, அது உங்ககிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஷீலியன் சொல்றான், இந்த மாதிரி நிறைய டம்மான விஷயத்தெல்லாம் நான் பண்ணிருக்கேன், ஒரு நாள் ஃபியூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தனை நான் பார்த்தேன், அவன் என்கிட்ட நான் வாழ்றதுக்கு என்கிட்ட ரீசனே இல்லன்னு சொன்னான், அப்ப நான் என்ன தெரியுமா முட்டாள்தனமா சொன்னேன், சொல்லு நானும் கேக்குறேன் அப்படின்னு ஹுவாஷிங் சொல்ல, அவன் கிட்ட போய் இங்க பாரு உனக்கு இந்த வாழ்க்கையில ரீசனே இல்ல அப்படின்னா என்ன உன்னோட ரீசனை எடுத்துக்கோ, இந்த வாழ்க்கையில உனக்கு மீனிங்கே இல்லன்னு தோணுதா என்ன உன்னோட மீனிங்கா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப சீரியஸாவே சொல்றான். இத கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு வாவ் அப்படின்னு பட்டுட்டு அவன் திரும்பிடுறாங்க, ஐயோ ஏதாச்சும் ஹர்ட்ஃபுல்லா சொல்லிட்டேனா இவன் திரும்பி பார்க்க, அப்பதான் அவன் சிரிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. இங்க பாரு இந்த மாதிரி பேசுறது ஒண்ணு தப்பு கிடையாது, நிஜமாவே இது ஒரு டம் அண்ட் பிரேவஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இதுக்கப்புறமா சரி நீ என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருக்க நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தூங்க போயிடுறான். அந்த சமயத்துலதான் ஹுவாஷிங் என்ன நினைக்கிறான்னா, இங்க பாரு என்ன விட இந்த உலகத்துல உன்னை யாராலுமே நேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவனுமே தூங்கிடுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் தூங்கி முடிச்சதும் காலையில எழுந்திருச்சு பாக்குறான் நம்ம ஹீரோ, ஆனா அங்க ஹுவாஷிங் இல்லவே இல்லங்க. ஐயோ இவன் எங்க போனான்னு சொல்லி அந்த ஸ்ட்ரைன் ஃபுல்லாவே தேடிக்கிட்டு இருக்கான், ஆனா அங்க யாருமே இல்ல. அந்த சமயத்துலதான் இவனோட நெக்ல ஒரு நெக்லஸ் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க, அதை எடுத்து பார்த்தா அந்த நெக்லஸ்ல ஒரு ரிங் ஒண்ணு இருக்கு. அதை பாத்துட்டு இருக்கும் போதுதான் இந்த ஹோல் விஷயமே அவனுக்கு பேக் டு பேக் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவன் எப்படி ஹுவாஷிங்க பார்த்தான், இவங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லா மிஷன்ஸையுமே சரி செஞ்சாங்க, அண்ட் இப்போ இவன் இவனை விட்டு போகவும் செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹுவாஷிங் இவன்கிட்ட ஒரு சென்டென்ஸ் அவனு சொல்லிருப்பான், நீ என்னோட உருவத்தை பார்த்து பயப்பட மாட்டே அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும் போது என்னோட ஒரிஜினல் ஃபார்ம்ல தான் நான் இருப்பேன்னு சொல்லிருப்பாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஹுவாஷிங்க பார்க்கும் போது அவனோட ஒரிஜினல் செல்ஃப பார்த்து இவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீசன் டூ பார்த்தா தான் தெரியும். அண்ட் அது நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாங்ஸ் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Guys, thank you so much for watching. Bye bye.